தமிழ் செய்தி சங்கமம் அன்பர் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். உங்களை சந்தனத்தால் வரவேற்பதா, சந்தோஷத்தால் வரவேற்பதா, மலர் கொண்டு வரவேற்பதா, நல்ல மனம் கொண்டு வரவேற்பதா, என் இதழ்களால் வரவேற்பதா, இல்லை என் ஈரமான இதயத்தால் வரவேற்பதா? உங்கள் அனைவரையும் அன்புடன் வணங்கி வரவேற்கிறேன். முதல்ல நம்ம பார்த்தோம், ரெண்டு டாபிக் நம்ம பார்த்தோம். அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ், வெற்றியின் ரகசியம். வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் முதல்ல இன்றைக்கி நம்ம காலகட்டத்தில் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு லைஃப் ஸ்கில் எஜுகேஷன் ஒன்று இருக்குது. இன்றைக்கி மாணவர்களுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்வியல் கல்வி, வாழ்வியல் திறன் கல்வின்னு சொல்லுவாங்க, லைஃப் ஸ்கில் எஜுகேஷன். அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இந்த சமூகம் சார்ந்த திறன்களை நாம் எப்படி வளர்த்து கொள்வது, சமூகம் சார்ந்த திறன்களை நாம் எப்படி வளர்த்து கொள்வது, அதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சோஷியல் ஸ்கில்னு சொல்லுவாங்க. இந்த சமூகத்திற்கு ஒரு சோஷியல் ஸ்கில் நமக்கு இருக்கணும் இல்லையா. அந்த ஸ்பெஷல் ஸ்கில்லுக்கு என்னென்னா ஒரு நாலு டாபிக் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ், நான் யார் என்று என்பதை நான் உணர்தல், செல்ஃப் அவேர்னஸ். ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப், உரையாட கற்றுக்கொள்ளுதல். மூணாவது டாபிக் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்ஃபுல் கம்யூனிகேஷன். நாலாவது டாபிக் பார்த்தீங்கன்னா எம்பதி, உரையாட கற்றுக்கொள்ளுதல், தன்னை போல் பிறரை நினைத்தல். அப்போ இந்த நாளுக்கும் நமக்கு என்ன வேணும், மொத்தம் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் திறன் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டாபிக் வருது. அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாலு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கிங்ஸ், அதாவது கிரியேட்டிவ் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டிசிஷன் மேக்கிங். அப்புறம் ஒன்று வரக்கூடிய ரெண்டு டாபிக் பார்த்தீங்கன்னா கம்மிங் வித் எமோஷனல், கம்மிங் வித் ஸ்ட்ரெஸ். இதுதான் 10 டாபிக். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம இந்த நாலு டாபிக் மட்டும் பார்க்க போகிறோம். செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ்னால் நம்மளை பற்றி, நம்மளோட பலம் என்ன, நம்மளோட பலவீனம் என்ன, எது என்னுடைய நிறை, எது என்னுடைய குறை, எது என்னுடைய எழுச்சி, எது என்னுடைய வீழ்ச்சி, எது என் மகிழ்ச்சி, எது என் சோகம், எது என் விடுதலை, எது என் சிறை என்பதை நம்ம உணர்ந்து கொள்வது தான் முக்கியமான விஷயம். அதான் ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் அவேர்னஸ். இதை மாணவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய இடங்களில் இன்ட்ரிக்கு போகிறப்ப உங்களோட பலம் என்ன, உங்களோட பலவீனம் என்னன்னு கேட்பாங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனோட ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உரையாட கற்றுக்கொள்ளுதல். நான் யாரிடம் பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம், எதை சாதிப்பதற்காக பேசுகிறோம் என்பது சரியான கம்யூனிகேஷன் பண்ணும். அது உரையாடல் என்பது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் பேசுனாங்கன்னா இந்த தவளை மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும், தவளை கத்திக்கிட்டே இருக்குது, அதனால் எதனா பயன் இருக்கா, அந்த சத்தத்துக்கு எதனா பயன் இருக்கா, இல்லை. ஆனால் ஒரு கோழி கூவுது, கொக்கரக்கோன்னு கூவுது, இந்த உலகத்தையே எழுப்புகிறது. உங்களை உரையாடல் இந்த உலகத்தை எழுப்பக்கூடிய உரையாடலாக இருக்க வேண்டும். அப்போ இந்த உலகத்தை எழுப்பக்கூடிய உரையாடலாக இருக்கின்ற போது, இந்த உலகத்தை எழுப்புகின்ற உரையாடலாக இருக்கிற போது, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், உயர்ந்த இடத்தை பிடிப்பவர்கள் வெற்றியாளர்களே கிடையாது. உயர்ந்த இடத்தை பிடிப்பவர்கள் வெற்றியாளர்களே கிடையாது. பிடித்த இடத்தை யார் உயர்த்துகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்லுங்க, ஒரு மாணவ முறையிலேருந்து ஒரு இளைஞராக நீங்கள் மேலே வந்துட்டீங்க, 10th படித்து நீங்கள் +2 வரைக்கும் மேலே வந்துட்டீங்க, அடுத்து வந்து நீங்கள் கல்லூரி போகிறீங்கன்னா 10th பாஸ் பண்ணுறது பப்ளிக் எக்ஸாம் பாஸ் பண்ணி, +2 பாஸ் பண்ணி நீங்கள் மேலே வந்துட்டீங்க. அப்போ மேலே கல்லூரி வந்துட்டால் அந்த கல்லூரியில் உங்களை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, அந்த கல்லூரியில் தக்க வைத்து கொண்டால் மட்டும் போதாது, அந்த கல்லூரியிலேயே நீங்கள் வைக்கக்கூடிய அங்கே வைக்கக்கூடிய அந்த தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும். அடுத்து என்ன, ஒரு ஒரு கம்பெனி நோக்கி என்ன வராங்க, நீங்கள் ஸ்பெஷலாக அங்கேயே ஸ்பெஷல் இன்டர்வியூ நடக்குது, மாணவர்களுக்கான நேர்காணல் நடக்குது, அந்த கல்லூரியிலேயே நீங்கள் செலக்ட் ஆகணும். அப்போது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த டாபிக் என்ன சொல்லலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னு சொன்னால் எஃபெக்டிவ்ஃபுல் கம்யூனிகேஷன். நம்ம ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம், ஒரு அன்பரை பார்த்து சொல்கிறோம், சார் குட் மார்னிங் சார், நம்ம சொன்ன குட் மார்னிங் ஒரு போய் சேர்ந்துதான் இல்லை, ஒருத்தர் பார்த்து ஐயா வணக்கம் ஐயா போய் சேர்ந்துதான் இல்லை, சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த வார்த்தை அவரை போய் சேரணும், அதான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். உங்கள் பார்வை பேச வேண்டும்,
உங்கள் உதடுகள் பேச வேண்டும், உங்கள் இதயங்கள் பேச வேண்டும். அப்போ அந்த கம்யூனிகேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து வாழ்க்கை திறன் கல்வியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன சொல்லுவாங்க, எஃபெக்டிவ்ஃபுல் கம்யூனிகேஷனுங்கிறான். அந்த எஃபெக்டிவ்ஃபுல் கம்யூனிகேஷனை கொண்டு செலுத்துறதுக்கான யுத்தியும் புத்தியும் சக்தியும் உங்களுக்குள் தேங்கி கிடைக்கிறது. அப்போ நம்ம மூணு பார்த்துருக்கோம். ஒன்று வந்து செல்ஃப் அவேர்னஸ் பார்த்துருக்கோம், இன்னொன்று வந்து இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கோம், எஃபெக்டிவ்ஃபுல் கம்யூனிகேஷன். அப்புறம் என்னது, எம்பதி. எம்பதி என்னன்னா நம்மளை மாதிரி மற்றவங்களை நினைக்கிறது சார். நம்மளை மாதிரி மற்றவங்களை நினைக்கக்கூடிய திறன். எனக்கு வலிச்சா அவங்களுக்கும் அந்த வலி இருக்கும். நான் ஒருத்தர் மேலே கோவப்பட்டால் அவர் மனசு வருத்தப்படுவார், என் மேலே மற்றவங்க கோவப்பட்டாலும் நானும் வருத்தப்படுவேன். அப்போ இந்த எம்பதி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப நம்ம கிண்டலாக சொல்லுவாங்களே, உனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி, நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடப்ப அவங்கள் மனம் நோகாமல் அதை எப்படி சொல்கிறது. இன்றைக்கி மாணவர்களுக்கு அது தெரியறதில்லை. அதனால தான் இந்த வாழ்க்கை திறன் கல்வியில் மொத்தம் அந்த 10 டாபிக் கொண்டு வந்தாங்க. அந்த 10 டாப்பிக்கில் இப்போ நான் சொன்ன நாளுமே வந்து பார்த்திங்கன்னா, சமூகம் சார்ந்த திறன்களை நாம் வளர்த்து கொள்வது எப்படி, சமூகம் சார்ந்த திறனை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை நமக்கு வசமாகும். இதான் நான் தொழுவானும் தூரத்தில் இல்லை என்று சொன்னேன். இந்த தலைப்பை நான் வெற்றியின் ரகசியம் என்று 2வது அத்தியாயத்தின் உடனும் பேசிக் கொள்கின்றேன். அற்புதமான ஒரு வாய்ப்பு. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனி கூட்டும் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், குழல் செல்லும் பூங்காற்று இசையாத அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், 4 அதிசயங்களே அசந்து போகக்கூடிய அதிசயங்களாக இந்த மாணவர்களும் இந்த இளைஞர்களும் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது. அடுத்த ஒரு தலைப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு 4 டாபிக் பார்க்க போகிறோம். அந்த 4 டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு வந்து க்ரியேட்டிவ் திங்கிங்னா என்ன, கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்ன, ப்ராப்ளம் சால்விங்னா என்ன, டிசிஷன் மேக்கிங்னா என்ன, இந்த 4 டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த சூழலை நம்ம இதை பற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தமிழ் செய்தி சங்கம அன்பர்கள் அனைவர்களுக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.